பலரும் பல்வேறு பட்ட விதங்களில் இந்த நியூசிலாந்து நாட்டில் நடைபெற்ற அசம்பாவிதம் சம்பந்தமாக கருத்துக்கள் சொன்னாலும் கூட என்னுடைய மனதில் பட்ட சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் உண்மையிலே இந்த படுகொலை சம்பவங்களை பார்க்கும்போது உள்ளங்க உள்ளம் வேதனைப்படுகின்றது தாங்கிக் கொள்ளையில் ஏலாம இருக்கின்றது அந்த பயங்கரவாதி செய்த இந்த அட்டூழியம் உண்மைக்கிலே எங்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்குது இவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு ஆக்ரோஷமான விதத்தில் இந்த அவருடைய தாக்குதல் நடைபெறுகின்றது என்ற பார்க்கும்போது மிச்சம் கவலையாக இருக்குது நாங்கள் அந்த வீடியோவை பார்த்த வகையில் அந்த பள்ளியில் போயிட்டு முன்னுக்கு நின்று அவர் ஸ்டார்ட் பண்ணி சுடுறதுலேருந்து திருப்பி வந்து அந்த படியெல்லாம் விரிக்குது ஆனாலும் கூட இறந்த உடலையும் கூட மறுபடியும் வந்து சுடும் அளவுக்கு இவர்களுடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு வ வைரமாக எந்த அளவுக்கு ஒரு வக்கர புத்தியாக இந்த உள்ளங்கள் இருக்கின்றது என்றதை பார்க்கும்போது மிகவும் ஒரு கவலையா இருக்குது என்ன சொல்லி சொன்னால் அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவருடைய ஒரு மெயின் குறிக்கோளா இருக்கிறது என்னென்னா இமிகிரன்ஸ் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை இவர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இந்த அசம்பாவிதத்தை செஞ்சிருக்கிறாரு ஆனால் உண்மையிலே நாங்கள் எடுத்து பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் அந்த குறித்த அந்த மனிதனும் கூட ஒரு ஒரு இமிக்ரண்டாக தான் இருக்கிறார் ஒரு அந்த நாட்டுக்கு குடிபெயர் வந்த வந்த ஒருத்தராக தான் அவரும் இருக்கிறார் அவர் அந்த நாட்டு குடிமகனும் அல்ல அந்த நாட்டு குடிமகனாக இருந்தாலும் கூட அந்த நாட்டை சூஸ் பண்ணி வந்தவரும் அவரும் அந்த நாட்டுக்கு வாழ வந்தவர் தான் அப்போ என்ன அந்த மனுஷருடைய உள்ளத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் உனக்கு முந்தி நான் இந்த நாட்டுக்கு வாழ வந்தேன்னு சொன்னால் நான் இந்த இந்த நாட்டில் வாழணும் எனக்கு புறம் வந்தவன் வந்து வாழக்கூடாது இப்படியா நாங்கள் எடுக்கிறது இதை நீங்க எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்களை நீங்க எங்க பார்த்தாலும் இதே சிந்தனை தான் இருக்குது இலங்கையில நாங்க பார்த்தாலும் கூட பௌத்தர்கள்ட இந்த இனவாத செயல் நாங்க பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்டின் பூர்வீக குடியுரிமை பெற்றவர்கள் இந்த நாட்டில் குடி பூர்வீக உரிமை பெற்றவர்கள் நாங்கள் தான் எங்களுக்கு புற வந்தவன் வாழக்கூடாதுன்ற மாதிரி தான் தெரியுது ஆனால் உண்மையில் அப்படியா இந்த பௌத்தர்களை நாங்கள் எடுத்தாலும் கூட இலங்கை நாட்டுக்கு வந்து அந்த நாட்டுக்கு வாழ வந்தவர்கள் தான் அவங்க வந்து புதுசாக அந்த நாட்டிலேயே காலாகாலம் வாழ இல்லை ஒரு பல தலைமுறைகளுக்கு முன்னுக்கு போனன்னு சொல்லி சொன்னால் அவங்களும் வந்து இந்த நாட்டில் வந்து வாழ வந்தவங்க தான் ஆக இப்படி வாழ வந்தவன் முதல்ல இந்த நாட்டில் வாழ வந்தவன் சிறந்ததும் அதுக்கு புறவு வந்தவன் சிறந்ததில்லைன்ற ஒரு ஒரு கெட்ட எண்ணம் அது ஒரு பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் யோசிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த மீடியா தான் ஏன்னால் இந்த மீடியாக்களின் மூலமாக இந்த முஸ்லிம்களை பத்தி ஒரு வைர வைராக்கியம் உள்ள ஒரு எண்ணம் கொண்டவர்களாக தான் இந்த முஸ்லிம்களை பத்தி பரத்தி வச்சிருக்கிறாங்க முஸ்லிம்கள் யாரு முஸ்லிம்கள்டாவிலே பயங்கரவாதிகளாகவும் முஸ்லிம்கள் சொன்னாலே வாழக்கூடாதுன்ற மாதிரி எண்ணத்தை தான் இந்த மீடியாக்கள் மூலமும் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா கொடுத்து வச்சுக்கிறாங்க ஆக இத பார்க்கும்போது உண்மையில சரியான காவலையா இருக்குது அந்த அந்த இன்சிடென்ட்ல பார்க்கும் போது அடைய சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி வயோதிபர்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க பல பிள்ளைகளுடைய தாய் பெற்றார்கள் இருக்கிறாங்க இப்படியான ஒரு எந்த ஒரு அக்கறையும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் கண்ட மாதிரி அவன் சுட்டு போடுறத வந்து பார்க்கும் போது எப்படியாப்பட்ட இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு என்ன தோண்டுது இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் தான் இலங்கையிலும் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு விடயம் இந்த மாதிரி ஒரு மஸ்ஜிதுல பள்ளியில் அந்த மஸ்ஜிதுன்னு சொல்லி சொன்னாலே பீஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு மனிதன் போயிட்டு அவனுடைய உள்ளத்துல எல்லா அவனுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கலைந்து விட்டு இறைவனுடைய தியானத்தை என்ன மையமாக கொண்டு அல்லாவுடைய எண்ணத்தை மையமாக கொண்டு அவனுடைய எண்ணத்தை அவன சிந்தனைகள் எல்லாம் வேற திசையெல்லாம் போவ விட்டுட்டு அவன் அல்ல படைத்த இறைவனுக்காக வேண்டி சில நிமிடங்களை கொடுக்குற அந்த 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 இடம் தான் அந்த பள்ளி ஒரு மனுஷன் ஆறுதல் அடைய வேணும்னு சொல்லி போகக்கூடிய ஒரு இடம் உண்டு என்று சொல்லி சொன்னால் முஸ்லிம்களுடைய ஆலயங்களாக இருக்குது முஸ்லிம்களுக்கு அதே போன்று மற்ற பிற மனிதர்களுடைய முஸ்லிம் அல்லாதவர்களை நான் பார்த்தாலும் கூட அவர்களுடைய இதய சாந்திக்காக வேண்டி அந்த இதயங்களை வந்து அமைதி பெறுவதற்காக வேண்டி போகக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த இடம் இருக்குது ஆனால் இவ்வாறான ஒரு இடத்துல மிக மோசமான முறையில் இவ்வாறான செயல்கள் செஞ்சிக்கிறத வந்து உண்மையிலே வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த மீடியாக்கள் மூலமாக முஸ்லிம்களை வந்து நீங்க தரக்குறைவாக இல்லாட்டி பயங்கரவாதிகளாக சி சித்தரிக்க போயிட்டு தான் இந்த மாதிரி ஆயுதங்கள் தூக்க வேண்டிய மக்களை வந்து இந்த மீடியாக்கள் உருவாக்குகிறது அதே போன்று நீங்க என்ன சொன்னால் முஸ்லிம்களுடைய அடுத்த பக்கத்தையும் வந்து சொல்லுங்க முஸ்லிம்கள்ல வந்து நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க இஸ்லாம்னு சொன்னால் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மீடியாக்கள் இருக்கும் ஒரு வகையில் அந்த மீடியாக்கள் மூலமாக மனிதர்கள் எல்லாமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இந்த நான் சிறந்தவன் நான் வாழணும் அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு விதத்திலும் என்ன கூடாது எப்படி எனக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்குதோ அதே தான் அடுத்தவனுக்கும் வாழ உரிமை இருக்குது அவன் வந்து பரம ஏழையாக இருக்கலாம் அல்லது பணக்காரனாக இருக்கலாம் செல்வந்தனாக இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் மனிதன் நான் வாழக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிற மாதிரி அடுத்தவன் வாழணுன்ற உரிமையும் இருக்குது அப்ப இந்த இந்த அடிப்படையில் தான் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் பார்க்கணும் இதை விட்டு போட்டு என்னுடைய இனம் மட்டும் தான் வாழணும் நான் மட்டும்தான் வாழணும் இந்த உலகத்துல வந்து இவ்வாறான விடங்களை வந்து எந்த விதத்திலையும் எங்களுக்கு தவிர்க்கேளாதுன்றதை வந்து நாங்க பாக்குறோம் ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே இன்ஷா அல்லா இதன் மூலமாக என்னுடைய மனதையும் தேர்த்துக்கொள்ளும் விதமாக என்னுடைய சில கருத்துக்களை பதிகின்றேன் ஜஜாக் அல்லா ஹைரான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒவ்வாறு காத்து இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோ பத்து செகண்ட்ல உங்களை தேடி வரும்